ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாதம் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கூட தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி இல்லைன்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும், டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சீரகமும் மிளகும் ரொம்பவே கார மாறிடக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக பொரிஞ்சதுன்னா போதும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக செவக்க வறுபட்டதும் இதில் 1 பத்துப்பல் பூண்டு, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு இது மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லைனா பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது தான் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு, உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். ரொம்பவே கார் மாறாக விட்டுடாதீங்க, பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கிச்சுனாலே போதும். இப்போ இது கூட நான் மீடியம் சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு, பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறை ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ள சேர்த்துடலாம். ஸோ 1 கப் தட்டைப்பயிறை நமக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. இப்போ தட்டைப்பயிறை உள்ள சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே தட்டைப்பயிறை நல்லா வேக வச்சு சேர்க்குற போது இப்போ வந்து அரிசியோட சேர்ந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும், அதே மாதிரி சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிக விசில் வேக வச்சுட்டாதீங்க, குழஞ்சி போயிடும். கரெக்டாக 3 விசில் வேக வச்சு எடுத்திங்கனாலே போதும், 70% நல்லா குக் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ தட்டைப்பயிறு வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 2 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி தான் சேர்க்குறேன், இதுக்கு பதில் நீங்கள் பாசுமதி அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற 2 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறை வேக வச்சு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ அரிசி உள்ள சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவை தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி அப்புறம் பச்சை தண்ணி ரெண்டுமே சேர்த்து 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்குது, கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை தண்ணியும் சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்கிற 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ தட்டைப்பயிறை வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இந்த அரிசி கலவா சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் புழுங்கல் அரிசி சேர்க்குறதா இருந்தால் மட்டும் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே பாசுமதி அரிசி சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக வெந்து வரும். இப்போ இதோட நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ அந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 3 விசில் வேக விட்டுருங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம தட்டைப்பயிறு சாதம் தயாராகிடுச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ நெய் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. ஆனால் இது மாதிரி கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்க்குற போது சாதம் இன்னும் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். நீங்களே பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி தட்டைப்பயிரும் நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்துடுச்சு. கரெக்டாக நான் சொன்ன இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அரிசி பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து சாதம் குழஞ்சிடாமல் பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், இப்போ நம்ம தட்டைப்பயிறு சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நல்லா சுட சுட பரிமாறினீங்க அப்படின்னா கூட கொஞ்சமாக தயிர் பச்சடி இல்லைன்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.